இப்போ நம்ம வந்து ஒரு கதையை கேட்குறோம். கொஞ்சம் எல்லோரும் கதையை என்ன பண்ணுங்க, கூர்ந்து நுனி பெஞ்சில் உட்காந்து நீங்கள்லாம் கேட்கணும், சரியா? கதை பேர் பட்டத்து வேட்டை நாய். இது என்னங்க புது டைட்டிலாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, அதான் டைட்டில். ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து ராஜாவுக்கு என்ன பொழுதுபோக்காக இருக்கும், அவர் என்ன நம்மளை மாதிரி வேலையை செய்வார், போர் வந்தால் சண்டைக்கு போவார், மித்த நேரம் வேட்டையாட ஜாலியாக போவார். அந்த மாதிரி அவர் போகும்போது கூட வந்து ஒரு நாயை தன்னோட கூட கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது அங்கே ஒரு நடு காட்டில் ஒரு மானை வந்து குறி வச்சு வில்ல வச்சு கரெக்டாக ஷார்ப்பாக இழுத்து குறி வச்சு மானை அடிக்கிறதுக்காக முழு கவனத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எது மேலே வச்சுருக்காரு, மான் மேலே வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் மரத்து மேலேருந்து ஒரு விஷமுள்ள பாம்பு இறங்கிகிட்டு இருக்கு. இது வந்து ராஜாவுக்கு ஏன், அவருடைய முழு கவனம் எது மேலே இருக்குது, மானை குறி வச்சு அடிக்கிறதுல கவனமாக இருக்கிறாரு. இங்கே இறங்குற பாம்பு அவருக்கு தெரியல. தற்செயலாக அந்தாண்ட வந்த நாய் இந்த நிகழ்வை பார்க்குது. ராஜா அந்தாண்ட ஏதோ குறி வச்சுக்கிட்டு இருக்காரு, பாம்பு இறங்குறது அவருக்கு தெரியல அப்படின்ட்டு என்ன பண்ணுது, ஒரே ஜர்க் அடித்து பாம்பு அந்தாண்ட தள்ளி விட்டுட்டு நாய் எகிரி குதிச்சு ஓடிடுது. அப்போ ராஜாவுக்கு தெரியுமா தெரியாதா, சடனாக ஒரு இம்பேக்ட்னு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாரு. பாம்பு அந்தாண்ட தெரித்து உருண்டு ஓடுது, நாய் இந்தாண்ட எகிரி குதிச்சு ஓடுது. ஓ, நாம் இங்கே கவனமாக இருந்திருக்கிறோம், அப்போ என்ன இருக்குது, பாம்பு இறங்கியிருக்குது, அந்த நாய்க்கு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்குது, அட்டாக் பண்ணி பாம்பு தள்ளிவிட்டு போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ராஜாவுக்கு என்ன வரும், நாய் மேலே விஸ்வாசம் வருமா இல்லையா, நமக்காக நம்மளை உயிரை சேஃப்கார்டு பண்ணது யார் இந்த சூழ்நிலையில், நாய் அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு நன்றி உணர்வு ராஜாவுக்கு வருது. இது மாதிரி அந்த வேட்டையாடுதல் நிகழ்ச்சியில் ஒரு ரெண்டு மூணு சிக்கலான சூழ்நிலையை ராஜாவை என்ன பண்ணிடுது, நாய் காப்பாற்றிடுது. அதனால் அந்த ராஜாவுக்கு அந்த நாய் மேலே அளவு கடந்த அன்பு வந்துடுது. சரின்ட்டு அப்புறம் முதல்ல ஊருக்கு திரும்பிடுறாங்க. அரண்மனைக்கு வந்தவொடனே என்ன சொல்கிறாரு, மந்திரியை கூப்பிட்டு இதுவரையும் நம்ம அதில் பட்டத்து யானை உண்டு, பட்டத்து குதிரை உண்டு, இன்னையிலிருந்து பட்டத்து நாயின்னு ஒரு சிறப்பு ஸ்கீம் ஆரம்பிச்சுருங்க, இந்த நாய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய டீம் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான டீம் வந்து உள்ளே இறக்கிருங்க, அதுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாய்க்கு பயங்கர ட்ரைனிங் ஏக போக ராஜா உணவு தான் கவனிப்பு தான் அதுக்கெல்லாம் வச்சு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. நாயும் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டு, சாதாரண பிரில்லியண்ட் இல்லை, பயங்கர பிரில்லியண்ட்டு. நீங்களாம் பாகுபலி படம் பார்த்துருக்கீங்க தானே, அதில் வியூகம் அமைப்பாங்க பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா, அது என்ன அப்படின்னா ஒரு நாட்டை எப்படி அட்டாக் பண்ணுங்கிறதுக்கான ஸ்கெட்ச் பிளான் தான் என்னதுங்க, வியூகம், ஓகேவா? அது மாதிரி இந்த நாய்க்கு அந்த அளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ராஜா வந்து அப்படின்னு சொன்னார்னா நாய் போய் என்ன பண்ணிடும், சின்ன நாட்டெல்லாம் நாயே தூக்கிட்டு வந்துடுற அளவுக்கு ஒரு தளபதியோட ரோல் எதுக்கு கொடுத்துருக்காங்க, நாய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா புரியுதா, அப்படின்னா நாய் எவ்வளோ பிரில்லியண்ட்டு, கமலஹாசன் மாதிரி வச்சிங்க, பெரிய பிரில்லியண்ட்டு அப்படி இருக்குது நாய், ஓகேவா? ஆனால் ராஜா வந்து ராணிக்கும் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் ஆகுது. ராணிக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க கண்ணாடியாலேயே ஒரு வந்து ஒரு மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கார். கண்ணாடியை தவிர அதில் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக கண்ணாடியிலே ஒரு மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கார். நம்ம வேட்டை நாய் யார், பயங்கரமான அறிவாளி, அறிவாளி தானே. என்ன பண்ணுது, என்ன ராஜா டெய்லி போகிறாரு ஏதோ வராரு என்ன பண்ணுறாரு, நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை ஃபாலோ பண்ணி, ஓ இங்கே ஏதோ ஒன்று கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்றுனே, சரி இது என்னன்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே உள்ளே போயிடுது. கதையில் ஒரே ஒரு விஷயம், நாய் இதுவரையிலும் கண்ணாடியை பார்த்ததே கிடையாது. இதில் தான் நீங்கள் நல்லா தெளிவாக இருந்துக்கணும். இனிமேல்தான் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக கேட்கணும், சரியா? நாய் வந்து கண்ணாடியை தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, கண்ணாடி குகைக்குள்ளே உள்ளே போயிடுச்சு.
காவலாளி என்ன பண்ணிட்டாங்க, யார் இல்லைன்னு லாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இப்போ கண்ணாடி மாளிகைக்குள்ளே யார் இருக்கிறது? வேட்டை நாய் மட்டும் தனியாக இருக்குது. என்ன ஆகும் நாய்க்கு? சுத்தியும் பார்த்தா இவ்வளோ வேட்டை நாய் இருக்குன்னு அது நாய்க்கு பயங்கரமான என்ன ஆயிடுச்சு, டென்ஷன், பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. கத்த குலைக்க ஆரம்பிச்சது, லொல்லுள்ளு கொலைச்சி 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 தள்ளுது. கிட்ட போனால் என்ன ஆகுது, எல்லா நாயும் கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. ராஜா மேலே வர கடுமையான கோபம் இருக்குது. நாம் ஒருத்தர் தான் வச்சா இருந்தாலும் இங்கே ஏகப்பட்ட நாயை வச்சுருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அது வேறு கோபம் கோபமாக வருது. இந்தாண்டை போனால் இந்தாண்டை வருது, இந்தாண்டை போனால் இந்தாண்டை வருது, கிட்ட போனால் நம்மளை கடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு 100 நாய் வச்சு தான் எவ்வளோ கோபம் வரும் இல்லையா. அதனால் நாயும் இதுவும் நம்ம கமலஹாசன் சொல்லிட்டோம்ல, அதனால் முழு எஃபெக்ட்டும் காமிக்கிறேன்னு கத்தி கத்துன்னு கத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ நேரம் கத்த முடியும், தொண்டையே கிழிஞ்சி மயங்கி அன்கான்சியஸாகி தொப்புன்னு கிளை விழுவுது. ஓகே, ஒரு 3 மணி நேரம் என்னாச்சு, அன்கான்சியஸ், டோட்டலாக ஒன்றும் இல்லை. அப்புறமேட்டு மொல்ல நிதானமாக கண் விழித்து ரொம்ப டயர்டாக அப்படியே நிதானமாக பார்க்குது. கண்ணாடியில் பார்த்தா இந்நேரத்தையும் நம்ம காலி ஆகிருக்கணும், 100 நாயும் இருந்தால் ஒன்றும் காணமேனு பார்த்தா கண்ணாடியில் இருக்கிற அத்தனை நாயும் என்ன பண்ணுது, ரொம்ப சோகமாக இருக்குது. அப்போ தான் நாய்க்கு முதல்ல என்ன வந்து ஏதோ ஒரு நிதானத்துக்கு வருது. அத்தனை நாய் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தது, இப்போ ஒன்றும் அப்படி இல்லையே, அப்போ ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானமாக எளிமை நின்று பார்க்குது. அப்போ தான் அத்தனை நாய் எந்திரிக்குது. ஓஹோஹோ, இது வந்து நாம் என்ன பண்ணுறோமோ அதை என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா நாய் முதல்ல என்ன ஆயிடுச்சு, எமோஷன் உச்சத்தில், அதனால் நாய்க்கு என்ன பண்ணுறோன்னு கத்துறது மட்டும் வேலையாக செஞ்சிச்சு. புரியுதுங்களா? இப்போ வந்து தெரிஞ்சிக்கிச்சு இந்த இருக்கிற 100 என்ன, என்னுடைய நம்மளுடைய ஒரே உருவத்தோட 100 பிரதிபலிப்பு தான் இந்த அத்தனை நாயும் அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நாம் இன்னொரு டெஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இந்தாண்ட மெதுவாக நடந்து பார்க்குது. எல்லா நாயும் இந்தாண்ட நடக்குது, இந்தாண்ட நடந்தால் நடக்குது. சரி, ஒருக்க குலைச்சும் பார்த்துக்குவோமா அப்படிங்குது, சின்ன லோல் லோல் அப்படிங்குது, அப்பயும் குலைக்குது. சரி அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டு அமைதியாகி மெயின் டோர் எங்கன்னு சொல்லி போய் கம்முன்னு படுத்துச்சு. குலைக்கிறத நிப்பாட்டிடுச்சு. கதை கேட்டிங்களா? கதையில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் தானே. ஏற்கனவே ஜூம் மீட்டிங் இதெல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் பதில் சொல்லக்கூடாது. ஓகேவா? நியூ மெம்பர்ஸாக இருந்தால் மட்டும் பதில் சொல்லுங்கள். வேட்டை நாய் என்பது யார், கண்ணாடி மாளிகை என்பது என்ன, வேட்டை நாய் எதை கண்டுபிடித்தது, ஏன் குறைக்கிறத நிப்பாட்டுச்சு, ஏன் வாசலில் போய் படுத்துச்சு? கேள்வி 5 புரியுதா? வேட்டை நாய்னா, வேட்டை நாய் எது, யார் அப்படின்னு குடிச்சிங்க, வேட்டை நாய் யார், கண்ணாடி மாளிகைனா என்ன, வேட்டை நாய் என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு, ஏன் போய் குலைக்கிறத நிப்பாட்டுச்சு, ஏன் வாசலில் போய் உட்காந்துச்சு, கம்முன்னு உட்காந்துச்சு. 5 கேள்வி. பதில் யாராவது சும்மா ஒரு 2 பேர் யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? சும்மா சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. சரிங்க, உணர்வுகள் முன்னாடி இல்லைங்கய்யா, இல்லை ஃபர்ஸ்ட் வேட்டை நாயினா என்ன, வேட்டை நாய் கண்ணாடி மாளிகைனா என்ன, பிரதிபலிப்புனா என்ன, வேட்டை நாய் என்ன கண்டுபிடிச்சிச்சு, ஏன் போய் டோர்கிட்ட படுத்துச்சு. ஸோ அந்த எண்ணங்களை வந்து நிப்பாட்டின உடனே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து கண்ணாடி மாளிகையும் பிரதிபலிக்கும். சரி, நம்ம வந்து கோபத்தை காட்டணும்னா அதுவும் காட்டும். ஸோ அதுதான் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்குது. நம்ம வந்து சாந்தமாக அந்த நிலையில் இருக்கிறப்போ நமக்கு உண்டான செயல்கள் எல்லாமே சாந்தமாகவும் நார்மலாகவும் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குது அது. அதுக்கப்புறம் அதோட சகஜ நிலைக்கு அது வந்து திரும்பி
வந்துடுது. அதோட நிலை என்ன உணர்ந்து அந்த இடத்துக்கு போயிடுது. அது நல்லா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சார் சொன்னாங்க, நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஓகேவா? ஏன்னா நேரம் நம்பர் இல்லை, நம்ம ரொம்ப நேரம் என்ன பேசுகிறோம் நாம் கொஞ்சம், ஏன்னா அதுக்கு போயிட்டோம்னா அப்புறம் ரொம்ப நேரம் போயிடும் இல்லையா. நிறைய பேசலாம்னு வச்சுருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்லாம் காமிக்கலான் இருக்கிறேன். அதனால் நம்ம இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம் சரியா? இப்போ வந்து வேட்டை நாய்னா யார்னா நான் தான் வேட்டை நாய். என்னங்க நாயின்னு சொல்கிறீங்கன்னு கோச்சிக்காதீங்க, புரிஞ்சிக்கிறதுக்காக. வேட்டை நாய் வே யார்? நம்ம தான் வேட்டை நாய் ஓகேவா? கண்ணாடி மாளிகைங்கிறது என்ன? நம்மளுடைய மனசு தான் கண்ணாடி மாளிகை. கண்ணாடியில் தெரியல அத்தனை பிரதிபலிப்பு என்ன? நம் மனதில் வருகிற எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே அதுதான் ஓகேவா? ஏன் என்ன கண்டுபிடிச்சிச்சு வேட்டை நாய்? பிரதிபலிப்பை, பிரதிபலிப்பை நெஜம் நினச்சி கத்திக்கிட்டு இருந்துச்சு. கத்தி புரோஜனம் இல்லைன்னு தொண்டை கிழிஞ்சி தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இனிமேல் கத்தி புரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிச்சு வேட்டை நாய். வேட்டை நாய் தெரிஞ்சுக்கிச்சு நாம் மன உணர்வுகளை எண்ணங்களை என்ன பண்ண முடியாது, ஒரு காலமும் ஜெயிக்க முடியாதுன்னு நாம் என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும். நாய் கண்டுபிடித்த போல் நாமளும் எல்லாம் டென்ஷன் ஆகலாம், ஹாஸ்பிட்டலாம் போய் படுத்துருக்கோம் தானே, மனசு பிரச்சனைனால எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருக்கோம், படுத்துது இல்லையா? அந்த மாதிரி வேட்டை நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நாமளும் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள்லாம் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் என்ன கண்ணாடியில் தெரியற பிரதிபலிப்புகள். அதில் நமக்கு என்ன அதை போய் சரி பண்ண நம்மளாச்சும் முடியுமா? அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் நாம தான் போடுமோ தவிர அங்கே ஒன்றும் மாறாது. அப்படின்னா புரியுதா? அப்போ நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நாமளும் கண்டுபிடிச்சிட்டு நம்முடைய எண்ண உணர்வுகளை நாம் எதிர்த்து செயல்படுறதுங்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறத நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நாம் கண்டுபிடிச்சிடணும். நண்பர்களே, கதை ரொம்ப முக்கியமான விஷயம் புரியுதில்ல நான் சொல்கிறது. ஏன் வாசலில் போய் உக்காந்துச்சுன்னா கண்ணாடி மாளிகைக்குள்ளே நமக்கு என்னங்க எந்த வேலையும் இல்லை. கண்ணாடியை திறந்தால் என்ன ஆகிடலாம், நம்ம வெளி வேலை எதாக இருந்தால் பார்க்க போயிடலாம்னு சொல்லி கம்முன்னு உட்காந்துடுச்சு. புரிஞ்சுதா? கதையில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே, தெளிவாக புரிஞ்சுதா? மகிழ்ச்சி. சரி, இப்போ வந்து இப்போ இந்த தம்பி கேட்குறாப்புல என்னான்னு, ஏதோ மனசுன்னு ரெண்டு சொன்னேன், உடம்புன்னு ரெண்டு சொன்னேன், உடம்புல ரெண்டு ஃபங்க்ஷன் சொன்னேன், ஒன்று இன்வாலண்ட் ரியாக்ஷன் ஒன்று வாலண்ட் ரியாக்ஷன், மைண்ட்லேயும் ரெண்டு இருக்குதுன்னு, தாட்டு திங்கிங்னே, சரி அடுத்தது ஒரு கதை சொன்னேன், இருந்தாலும் ஏதாவது சயின்டிஃபிக் ஆன ரிசர்ச் உண்டா அப்படின்னு தம்பி கேட்குறாப்புல. எதாக இருந்தாலும் நானும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க, எதாக இருந்தாலும் ரிசர்ச்சு நிரூபணம் இருந்தால் ஆய்வு இருந்தால் மட்டும்தான் நானும் நம்புவேன், சும்மா இந்த மாதிரி இந்த ஸ்டோரி டெல்லிங்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு தம்பி சொல்கிறாரு. நாம் அதுக்கு ரிசர்ச் பண்ணிவிடுவோமா? ரிசர்ச் பண்ணிடலாமா? டன். இது வந்து ஒரு கண்ணாடி டம்ளர் சரியா, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அப்படியில் கொஞ்சம் ஊற்றிடுறேன். இது வந்து ஒரு கண்ணாடி டம்ளரு, இது வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றிருக்கு. மணலுக்கு பதிலாக வந்து நான் என்ன போட்டிருக்கேன், கடுகு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக போட்டேன் ஓகேவா? புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம சொல்ல போகிறோம் சரியா? இது வந்து ஸ்பூன் ஓகேவா? நாம் வந்து இப்படி ஸ்டிர் பண்ணுறோம்னு வச்சுக்கேன், நல்லா இந்த உதாரணத்தை கொஞ்சம் எல்லாம் கவனித்து பாருங்கள். கண்ணாடி டம்ளரு தண்ணி ஊற்றியாச்சு, உள்ளே மண் போட்டாச்சு, ஸ்பூன் போட்டு தொடர்ந்து கலக்கிறேன். ஆனால் என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனசை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், தெளிவாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்ணுறோம், எப்படியாச்சும் எனக்கு கோபத்தை சரி பண்ணிடணும், எப்படியாச்சும் என் கவலையை சரி பண்ணணும், எப்படியாச்சும் என் பயத்தை சரி பண்ணணும், எனக்கு இந்த கெட்ட எண்ணம் வரவே 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 கூடாது ஓகே.
அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, நிக்காம நிறுத்தாம இன்னும் எப்படியாச்சும் 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 என்ன ஆகும் நண்பர்களே? எத்தனை காலம் நாம் என்ன பண்ணாலும் என்ன ஆகாது, தெளிவு ஆகுமா? சரி, இப்படி கலங்கின தண்ணியை தெளிவு செய்திருக்கு என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி, சும்மா கையெடுத்தா போதும். கையெடுத்துட்டா இந்த ஸ்பூன் ஒரு ஓரமாக போய் நின்றுக்கும், சுழல்ற தண்ணி என்ன ஆகிடும், சுழற்சி மொல்ல மொல்ல குறைஞ்சிரும், கீழே என்ன ஆகிடும், மண் படிஞ்சிரும், தண்ணீர் தெளிந்து விடும். தண்ணீர் தெளிவடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்யறத நிப்பாட்டினா போ. நம்ம எதாவது ஒன்று செஞ்சே என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். செய்யறத நிப்பாட்டினா என்ன ஆகிடும், ஈஸியாக சரியாக போயிடும். புரிஞ்சுதா இந்த உதாரணம் தம்பி? ஓகே தானே? சரி, இப்போ வந்து இது மாதிரி தான், தண்ணி தான் நம்மளுடைய மனசு, மண்ணுங்கிறது தான் நம்முடைய எண்ண உணர்வுகள், ஸ்பூனு தான் என்னங்க நம்முடைய அறிவு. அறிவை வச்சு எப்படியாச்சும் மனசை என்ன பண்ணுன்னு நினைக்கிறோம், அறிவோட கட்டுப்பாட்டில் என்னுடைய மனசையே செஞ்சு செயல்படுத்தின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கிண்டு 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 கிண்டுன்னு கிண்டி எது டயர்டாகுது, அறிவு தான் டயர்டாகுது. ஓகேவா? அறிவு வந்து மனசுக்குள்ள வேலை இல்லை, அப்போ தானே நீ காத்தாலேருந்து உங்களை ஐயா சொல்லியிருப்பார். அறிவுக்கு எங்கே வேலை இல்லை, வெளி உலகத்தில் வேலை இருக்கிறது, மனதிற்குள்ள அறிவுக்கு வேலையே இல்லை. ஆனதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பார், சொன்னார் இல்லையா? அப்படின்னு சொல்லி ஸ்பூன்லேருந்து கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அறிவு என்ன போயிடுது, ஓரமாக போய் நின்றுக்குது. மனசுக்குள்ளே நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சிருச்சுன்னா மனசு தெளிவாகிறதுங்கிறது நேச்சுரலாக என்ன ஆகிடும், தெளிவாயிடும். அப்படின்னா புரியுதுங்களா? சரி, அடுத்தது இன்னொரு மிரர் அந்த கண்ணாடி. அகம்புறம் வகுப்பு எடுத்தாச்சு தானே? எடுத்தாச்சா? இது எல்லாமே நம்ம நிறைய நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானே. டெய்லி இது நம்ம பார்க்காத நேரம் ஏதாவது உண்டா? மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம், சரியா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நானும் பவுடர் அடிச்சிருக்கேன், துணுறு விட்டுருக்கேன், குங்குமம்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் அப்படியே பார்க்காம விட்டேன்னா பார்த்துட்டுக்கிட்டேன்னா பார்த்து தான் தலையை சீவிக்கிட்டேன், பார்த்து தான் பவுடர் அடிச்சுக்கிட்டேன், பார்த்து தான் பொட்டு வச்சுக்கிட்டேன், பார்த்து தான் ஷேவிங் காத்தால் பண்ணேன், பார்த்து தான் இப்போ துணுறு அடித்தேன். ஓகேவா? இப்போ இதுதான் நான், இது நானா இது நானா? குழப்பி விடாதப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த கண்ணாடிக்குள்ள என்னுடைய என்ன தெரியுது, பிரதிபலிப்பு. கண்ணாடிக்குள்ள தெரிகிறது என்னுடைய பிரதிபலிப்பு. இது நிஜமா, நான் நிஜமா, கரெக்டா? நான் வந்து தலை சீவுறது கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய உருவத்துக்கு தலையை சீவுவோம்னா இதை பார்த்துட்டு வெளில சீவிக்கணும். கண்ணாடிக்குள்ளே தெரிற என் முடிக்கு சீவ மாட்டேன் தானே? சீவனா சீவ தான் முடியுமா? நாய் குலைச்ச கதை தான் கிடச்சியா? டம்ளர் போட்டு கிண்டன கதையும் உள்ளே சீவுறதும் புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா மேட்ரே ஃபினிஷ்டு. இதோடையே இந்த வகுப்புலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், டோட்டலாக கேட்டை திறந்துடலாம், சரியா? தலையை சீவுறதும் உள்ள கண்ணாடிக்குள்ளே நமக்கு என்ன வேலையே, கண்ணாடியில் பார்க்கணும், வெளியில். எதுக்காக இந்த உதாரணத்தை எடுத்தேன், கண்ணாடிக்குள்ளே தெரிகிறதெல்லாம் என்னுடைய எண்ணங்கள் உணர்வுகள் அகம். கண்ணாடியில் தெரிகிற அத்தனை பிரதிபலிப்பு என்னங்க, அகம். உள்ள தெரிகிற பிரதிபலிப்பை என்னான்னு தெரிஞ்சிக்கங்க, வெளியில் செயல் செய்துக்குங்க. இப்போ நான் என்னென்னா மீட்டிங் பேசணும், தலை சீவனும், பவுடர் அடித்தேன், பொட்டு வச்சேன், வேலை இருந்துச்சு, ஓகே. இப்போ நைட்டு வீட்டுக்கு போயிட்டேன், அப்பையும் கண்ணாடி என்ன காமிக்குமா காமிக்காதா? கண்ணாடி நமக்குள்ளே இன்பில்ட்டு. ஓகேவா? அப்பையும் என்ன பண்ணாது, அப்போ நான் கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நீ எல்லாம் காமிக்காதப்பா, சும்மா இருப்பா அப்படின்னு சொன்னால் கேட்குமா? நாம் என்ன பண்ணணும், நீ பாட்டுக்கு காமிச்சிட்டு போ. எனக்கு தலை சீவுன்னா உன்னை பார்த்துக்கலாம், பொட்டு வைக்கணும்னா உன்னை பார்த்துக்கலாம், எனக்கு ஏதாவது என்ன நான் அழகுபடுத்திக்கணும், என்னை நான் சரி செய்து கொள்ள வேணும்னா இதை பார்த்து இதை சரி பண்ணலாமோ தவிர இதுக்குள்ளே எனக்கு என்ன வேலையும் இல்லை. எனக்கு ஏதாவது வெளில வேலை இருந்தால் இதை பார்த்து செஞ்சுக்கலாம், வேலை இல்லைன்னா இதை என்ன பண்ணலாம்,
நீ பாட்டுக்கு என்ன வேணால் காமிச்சிட்டு போன்ட்டு நாம் ஃப்ரீயாக இருக்கலாம். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அகம்புறதை இதுக்கு மேலே எளிமையாக சொல்லவே முடியாது. கண்ணாடியில் தெரிகிற அத்தனை பிரதிபலிப்பும் என்ன? அகம். அதை பயன்படுத்தி வெளியில் வேலை செஞ்சுக்கிறது ஈஸியாக புரியுதா? சரி, இப்போ தம்பி கேட்டதுனால தான் ரெண்டாவது சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு. அடுத்தது வந்து இப்போ வந்து நம்மளாம் வீட்டிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, நீ ஒரு தத்திட, எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டேன், ஒரு வேலை செய்கிறது கூட உருப்படியே இல்லை அப்படிலாம் நம்மளை சொல்லுவாங்க தானே வீட்டில், கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? எந்த வேலையாச்சும் ஒழுங்கே செய்கிறியா, வேலைக்கே ஆக மாட்டேன் அப்படின்லாம் நம்மளை சொல்லியிருக்கிறாங்கல்ல, சொல்லியிருப்பாங்க அவங்கவுங்க சொந்த அனுபவத்தை நினைவு கொள்ளவும். சரியா? இப்போ வந்து இந்த லைட்டை வந்து நல்லா இதை சும்மா ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். லைட் இப்படி நேரம் என் கண்ணுக்கு நேரம் அடிக்கிறேன், இது கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ் லைட்டுன்னு நினச்சிக்கிங்க. எனக்கு எது பிறக்கிற யாராச்சும் தெரியுமா, இந்த லைட் இருக்குன்னு வச்சுங்க, இந்த லைட்டை என் நேரம் இப்படி கண்ணுக்கு நேரம் வச்சு அடித்தோம்னா எது பிற யாராருன்னு தெரியுமா? அதே லைட்டை எனக்கு இப்படி வச்சு அடிக்கிறோம்னு வச்சுக்க, அப்போ என்ன தெரியும்? க்ளீனாக எங்கெங்கே என்ன இருக்குது, என்ன இஷ்யூங்கிறது தெரியுமா? தெரியாதா? இப்போது நமக்கு வந்து இருக்கிறது வந்து ஒரே ஒரு கவனம் தான், எனர்ஜி தான், ஒரே ஒரு சக்தி தான் நமக்கு. என்னங்க நமக்கு இருக்கிற மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி இருக்கிறது என்னங்க? ஒரே சக்தி தான். ஓகேவா? நம்மளுடைய கவனத்தை உள்ளே அடிக்கணுமா, நமக்குள்ளே அடிக்கணுமா, வெளியில் செயல் பக்கத்தை நோக்கி அடிக்கணுமா? உள்ள எண்ணம் உணர்வுகள்லாம் வர்றது அகம்னு வச்சுக்கிங்க. நம்முடைய கவனத்தை நமக்குள்ளே வர்ற எண்ண உணர்வுகள் மேலே செலுத்தணுமா, இல்லை வெளியில் செய்கிற செயல் மீது கவனம் செலுத்தணுமா? ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், உள்ளே கவனம் செலுத்தினா வெளியே செயல் செய்ய முடியுமா? நாம் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நான் சரியில்லை, நான் எப்பவுமே சரியில்லை, நான் சரியே இல்லை, இப்படிதான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதுக்கு மேலே ஜோசிகாரன் பாதி, உனக்கு நேரமே சரியில்லை, நீ இன்னும் 4 வருஷத்துக்கு சும்மா தான் இருக்கணும், அது செஞ்சுனா இது விளங்காது அது விளங்காது பூரா இப்படி பலத்தையும் சொல்லி நம்மளால் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்டு நம்ம மைண்டில் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணி நாம் என்ன பண்ணுறோம், எந்த வேலையுமே உள்ளுக்குள்ளேயே நம்மளுடைய நமக்கு ரெடியாகிற சக்தியெல்லாம் எங்கே போயிடுது, உள்ளேயே சாப்பிட்ருது, வெளியில் செயலுக்கு வரவே இல்லை. இப்போ தான் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம், லைட்டை உள்ளே அடிக்க தேவையில்லை, கவனத்தை இங்கே அடிக்க தேவையில்லை, வெளியில் பாரு அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் காத்தாலேருந்து, அதுக்கு பேர் தான் அகம்புறம் வகுப்பு. கண்ணாடிக்குள்ளே நமக்கு என்னங்க வேலை இல்லை, நமக்குள்ளே நமக்கு வேலை எங்கே? வெளியில். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னு கேட்பாங்களா, என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்களா? எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்களா தவிர, எனக்காக எனக்கு நீ என்ன நினச்சிக்கிட்டேன்னு யாருமே வீட்டுக்காரமாக அம்மா அப்பா தம்பி பையன் யாரும் கேட்கவே மாட்டாங்க. அதனால் என்ன நினச்சிக்கிறீங்கிறது உங்களை சார்ந்தது, நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது எல்லாரையும் சார்ந்தது. உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி கூட இருந்துக்குங்க, நீங்கள் என்ன செய்யணுங்கிறத சரியாக செயல்படுறது தான். சரியான செயல் செஞ்சால் நம்ம என்ன பண்ணிடலாம், அப்போ தான் நம்மளை நல்ல நம்ம சரியான செயல் செஞ்சால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பெரிய குட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கவனத்தை எங்கே செலுத்தணும், அவ்வளோதான். மேட்ரு புரிஞ்சுதான், நமக்கு வேலை எங்கே இருக்குது, உள்ள இல்லை தானே? சிறப்பு. சரி, இப்போ 3 எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லிட்டேன் சார். முதல்ல உடம்பு 2 ஃபங்க்ஷனாலிட்டி சொன்னீங்க, மைண்டு 2 ஃபங்க்ஷனாலிட்டி சொன்னீங்க, ஓகே. அடுத்தது ஒரு கதை சொன்னீங்க, அதுவும் ஓகே. 3 எக்ஸ்பிரிமெண்ட் சொன்னீங்க, 3-4 எக்ஸ்பிரிமெண்ட் சொன்னீங்க, அதுவும் கூட ஓகே சார். இதை யாராவது பயன்படுத்தி லைஃப்பில் சேஞ்ச் ஆகிருக்கிறாங்களா, நாங்கள் எப்படி நம்புறது?
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தம்பி கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க, இதை பயன்படுத்தி யாராவது சேஞ்ச் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தம்பி கேட்குறாரு. ஓகேவா, பார்த்துடலாமா, யார் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஈஸியான வேலை. அதனால் நம்ம நம்மளே நம்ம டெஸ்ட்டுக்கு எடுத்துக்குவோம், சரியா? இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் நாம் என்ன பண்ணுறோன்னா, டைம் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் தானே, ஒன்றும் டென்ஷன் இல்லை, ஏதாவது தூக்கம் கேட்க ஏதாவது வருதா, பேசலாம் தானே, பேசலாமா? ரைட், யாராவது தூக்கம் வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்சம் நிறுத்தி நாளைக்கு கூட பேசிக்கலாம், சரியா? இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 14-15 வயசில் நமக்கு வந்து அடல்ட்ரேஷன் வயசுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்ன ஊரில் நமக்கு பெருசாக என்ன இருக்காது, விளையாட்டுத்தனம் தான் நமக்கு பெரும்பாலும் இருக்குது, வேறு எதுவும் பெரிய டென்ஷன்ஸ் நமக்கு இருக்காது. 14 வயசு வானவாட்டி தான் நம்ம அறிவு என்ன படும், முதிர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் செயல்பட தொடங்கும். நமக்கு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் அப்போ தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி வளர ஆரம்பிக்கும். பையன்னா பையனுக்குரிய உணர்வுகள் எண்ணங்கள் அவனுக்கு ஒரு மாதிரி, பொண்ணுன்னா பொண்ணுக்கு தகுந்த எண்ணங்கள் உணர்வுகள் அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த உடல் கூறுகள் எல்லாத்துலேயுமே நம்ம சேஞ்ச் ஆகி மாறுவோம், புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த வயசில் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வந்து நேச்சுரலாக வந்துச்சு. என்ன அப்படின்னா, வெளியில் போனவங்க நல்லபடியாக வீடு வந்து திரும்புவாங்களா? ஏன்னா நம்ம படிக்கிற நியூஸு, அந்த வயசுலேயே நம்ம எல்லாம் நியூஸ் கேட்குறது, டிவிலாம் பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே ஆக்சிடென்ட்டு, இங்கே ஆக்சிடென்ட்டு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டதுனால, எங்கள் அப்பா வந்து ஒரு 8:30 மணிக்கு வீட்டுக்கு அப்போ வருவார் அப்படின்னா, ஒரு 8:30 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, நாம் பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் நம்ம வேலை. ட்ரெயின் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அப்படி ஒரு செர்க்கு, 8:30 ஆச்சே, 4:30 ஆச்சுன்னு காணுமே, எதுவும் வழியில் பிரச்சனையாக இருக்குமோ, ஏதாவது ப்ராப்ளமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ, அப்படி ஒரு எண்ணம் இப்படி முதல்ல வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இதுக்காக தான் நம்ம எங்கே போகிறோம், ஃபஸ்ட்டு கோயிலுக்கெல்லாம் போனோம், அங்கே ஒரு கட்டத்தை தாண்டி இதெல்லாம் பத்தாதுப்பா, நீ எங்கே போகணுன்னாங்க, தியானம் பண்ணினா தான் சரியாகும்னாங்க, அடுத்தது தியானம், அப்போ தான் ஒரு ஆன்மீக அமைப்பு போகிறோம். 16 வருஷம் மனதிற்காக கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சிகளும் என்னாச்சுங்க, செய்து முடிச்சாச்சு, தியானம் பண்ணியாச்சு, ஆட்டோ சஜஷன் பண்ணியாச்சு, பாசிட்டிவ் தாட்டை விதைச்சாச்சு, ஆள் நிலையில் மனசை கூச்சி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, எதுலேயும் என்ன கிடைக்கல, பர்மனென்ட் சொல்யூஷன் கிடைக்கல. ஆணிவேர்னு சொன்னேன் இல்லையா, ஆணி வேரை கட் பண்ணாமல் மீதி எல்லாம் பண்ணது என்னென்னா, ஒரு சைடு கிளையை வெட்டினாங்க, இந்த சைடு கிளையை வெட்டினாங்க, மரத்தையே கூட அறுத்தாங்க, ஆனால் என்னாச்சு, மறுபடியும் ஆணி வேரை கட் பண்ணால் தான் என்ன ஆகுங்க, தீர்வு வந்து முடிவுங்கிறது ஆணிவேர். அது மாதிரி இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லணும்னா உங்களுக்கு என்ன ஈஸியாக புரியும். எனக்கு அந்த வயசில் ஒரு 18-20 வயசில் கார் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அலாதியான விருப்பமும் இருந்துச்சு, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன இருந்துச்சு, பயமும் இருந்துச்சு, ரெண்டும் இருந்துச்சு, விருப்பமும் இருந்துச்சு பயமும் இருந்துச்சு. கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு சாவி தான் காரில் போடுவேன், போட்ட உடனே உள்ளுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாப்புல, நம்ம யார் உள்ளுக்குள்ளே நம்மளை சதா பார்த்துக்கிட்டே இருக்கிறாருல்ல மைண்ட், இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன் அங்கே என்ன ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும், அடுத்தது அங்கே டாக்டரு இருக்க மாட்டாங்க, ஆஸ்பத்திரி இருக்காது, பிளட்டு கிடைக்காது, வண்டி என்னாச்சு, இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல, மைண்ட் எங்கே போச்சு, ஆஸ்பத்திரி டாக்டர் நர்ஸு பிளட்டு கிடைக்காத அளவுக்கு போய் நின்றுச்சு. ஆனால் கார் ஓட்டணுங்கிறதும் நமக்கு, கார் ஓட்டணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அதே நேரம் மைண்டு இப்படி ஓடி போய் நிற்குது. சரி, இதெல்லாம் தம் கட்டி நாம் சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கலாம்னு உட்காந்தோம்னு வச்சுக்கிங்க, நான் மட்டும் ஓட்ட முடியாது, பக்கத்தில் நண்பர்களை தான் ஓட்டும், நீ ஓட்டுறியா, ஓட்டின மாதிரி தான் அப்படின்னு சொன்னோடனே இருக்கிற கொஞ்சோண்டு எனர்ஜி என்ன போயிடுவாங்க, முடித்து ஆஃப் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. இப்படி தான் இருந்துச்சு, ஆனாலும் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க. அப்புறமேட்டு
ஐயாட்ட இது ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிங்க, ஒரு பானை சோற்றுக்கு அந்த மாதிரி நீங்கள் இன்னுமே உங்களுக்குள்ளே நீங்களே பொருத்தி பார்த்துக்கணும். அதனால் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன், ஐயாட்ட போயிட்டு என்ன சொல்கிறேன், ஐயா கிட்டத்தட்ட நானும் கார் ஓட்டணும்னு 10-15 வருஷமாக கடுமையான முயற்சி பண்ணுறேன். இன்னும் எனக்கு வந்து ஒரு திருப்தியான என் மனசு சாட்டிஸ்ஃபைட் ஆகின மாதிரி நான் இன்னும் கார் ஓட்டின மாதிரி ஃபீலிங் இல்லையா, என்ன செய்கிறது அப்படின்னு. என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுது அப்படின்னாரு. இப்படிதான் ஐயா, வண்டி சாவிதம் தொட்டாக்கா அது அங்கே போய் நிற்குதுங்க, ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்டுன்னு எங்கெங்கேயோ போய் நிற்குது, அதனால் அப்படின்னேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி நீங்கள் உங்களுக்குள்ள ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்டு இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் நீங்களாக சொல்கிறீங்களா, தானாக வருதான்னு கேட்டார். நண்பர்களே, நல்ல கதையை கதை இல்லை, எனக்கு நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன், சொல்லுங்கள். இது தானாக நடந்ததா நாம்லாம் நினைக்கிறோமா? பின்னர் மட்டும்லாம் நீங்கள் கேட்டீங்கல்ல, இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா, பண்ண தேவையில்லையா? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கள் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. இப்படி ஒரு ஐடியா தெரியலனா என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? இந்த வகுப்புக்கு வராத போல நீங்கள் அப்படித்தானே இருந்திருப்பீங்க, உள்ளதான் போட்டு உங்கள் போராட்டம்லாம் எங்கே இருக்கும்? என்னடா கார் சாவிதான் தொட்டேன், ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்டு ஆம்புலன்ஸ் இப்படிலாம் இருந்தால் எப்படி ஆகிறது? அப்படி தானே வரும் நமக்கு. அப்போ என்னென்னா, நமக்கு எங்கே வேலை? எனக்கு உள்ள வருகிற இந்த எதிர்மறையான எண்ண உணர்வுகள் மீது கவனம் செலுத்த வேண்டுமா, நானாக வெளியில் செய்யக்கூடிய பிரேக்கு ஆக்சிலேட்டரு ஸ்டேரிங்கு ரியர் மிரரு பேக் மிரர் இதில் கவனம் செலுத்தணுமா? புரியுதா? என்னுடைய கவனம் எனக்குள் வருகிற எண்ண உணர்வு மீது இருக்க வேண்டுமா, நான் வெளியே செயல்கூடிய செயலின் மீது கவனம் இருக்கணுமா? செயல்னா இங்கே என்னங்க? ஆக்சிலேட்டரு பிரேக்கு கிளச்சு ரியர் மிரரு பேக் மிரரு, எங்கே ஓவர்டேக் பண்ணும், எங்கே ஸ்லோ பண்ணும், எந்த கியர் யூஸ் பண்ணும், இதெல்லாம் தான் நான் என்ன பண்ணுங்க, என்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டிய பகுதி அதுவா? எனக்குள்ள டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி பிளட் அங்கியா, புரிஞ்சுதுங்களா? மனசுக்குள்ளே இப்படித்தான் வந்துச்சு. இவ்வளோ காலம் நான் என்ன பண்ணேன், என்னுடைய முழு எனர்ஜியும் எங்கே போயிடுச்சு? மனசுக்குள்ளே வந்த இதை சரி பண்ணுறதுக்கே போனதுனால வெளியில் என்னுடைய டிரைவிங் பர்ஃபார்மன்ஸு நல்லால. இப்போ என்ன ஆகிட்டோம், இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், இதை கண்டுக்க வேண்டிய அவசியமே வேட்டை நாய் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம், விட்டாச்சு. சரி இப்போல்லாம் புரிஞ்சாச்சு, இப்போ கார் சாவி எடுத்து போட்டேன், மறுபடியும் அதே மாதிரி டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி பிளட் வருமா வராதா? சூப்பர், வந்துச்சு. நாம் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீ பாட்டுக்கு கண்ணாடியில் ரெண்டாவது சொன்னோம்ல, இப்போ எனக்கு அதில் கவனிக்க வேண்டிய வேலை, நீ பாட்டுக்கு வந்துட்டு நீ என்ன கூட வந்துக்கோ, என் வேலை உன்னைய பார்க்கறது இல்லை, எதை பார்க்கணும், வெளியில் முன்னாடி கவனம் செலுத்த வேண்டிய வேலை செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டு பிரேக்கு இதில் நம்ம கவனம் செலுத்தி எங்கே ஓவர்டேக் போகணும் எப்படி போகணும் வரணுங்கிறதில் கவனம் செலுத்தி போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ஒரு 6 மாதம் எனக்கு தேவைப்பட்டது. இந்த மனசில் தோன்ற எதிர்மறை எண்ண உணர்வுகள்லாம் என்னாச்சு? அப்படியே மொல்ல 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 30 மணி நேரம் இருந்த போராட்டம் 25 நிமிஷம் 20 நிமிஷம் 15 நிமிஷம்னு படிப்படியாக குறைஞ்சிச்சு. இந்தாண்ட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸு நல்ல குவாலிட்டியாக ஏறிடுச்சு. முதல்ல நண்பர்கள் துணையோடு போனேன் நான், ஒரு நாள் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் மட்டும் தனியாக கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கே போனேன், ஏற்காடு. சேலத்தில் ஏற்காடு போயிருக்கீங்களா? அதில் வந்து மலை ஏத்தமானதில் சேருராயன் ஹில்ஸ் வரலும் தனியாக போயாச்சு. இண்டிவிஜுவலாக நான் மட்டும் கார் எடுத்துகிட்டு, மலையில் ஓட்டுறது கஷ்டமா இல்லையா? ரொம்ப கஷ்டம். அதுலேயே நம்ம ஏற்றிட்டு போய் நிறுத்தி, மேலே போய் நிறுத்திட்டு, சேருராயன் கோட்ஸ் நிறுத்திட்டு கார்கிட்ட நானே செக் பண்ணிட்டேன், நீ அச்சுவிடா சரவணா அப்படின்ட்டு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். எதனால் இப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுங்க? மனதில் வருகிற நெகட்டிவான எமோஷனாக இருந்தால் கூட அதை பாசிட்டிவாக வெளியே செயல் செய்துக்கலாமா செய்துக்க முடியாதா? மனசில் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரணும்னு இல்லை, நெகட்டிவாக எப்படி கூட வரலாம். வெளியில் அவுட்ரு வேர்ல்டு ஆக்ஷன் நம்ம எப்படி பண்ணிக்கலாம், நல்லபடியாக செய்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, ஒரு உதாரணம், இது ஒன்று தானா வேறு ஒன்றும் இல்லையான்னு தம்பி மறுபடியும் ரெண்டாவது கேட்குறாப்போ, முடிச்சிட்றேன், பயப்படாதீங்க, என்னடா விட மாட்டானாட்டுருக்குதுன்னு இந்த இதோட சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா? இப்போ வந்து நான் மைக்கில் பேசுகிறேன் இல்லையா, என்னுடைய முதல் கட்டமான ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ தரையில் நம்ம எல்லாம் நண்பர்களோட பேசணும்னு வச்சுக்கிங்க, வா மாப்பிள்ள
எப்படி இருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஜாலியாக தளர்வாக பேசுவோம். அதில் எந்த கஷ்டமுமே நமக்கு இருக்காது. இப்படி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு ஸ்டேஜ் மேலே தூக்கி உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஆகும்? முதல்ல கண்ணை முடிக்குவேன். சொல்ல வந்த கருத்து இங்கே இருக்கும், அதெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, எமோஷன் வந்து கையெல்லாம் அப்படியே விறு விறு விறுன்னு வேத்துறோம், தலை பூரா வேத்துறோம். அதுக்காக வந்து பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுக்கிறது, வேக்கிறது தெரியாமல் இருக்கும். அப்படிலாம் இருந்தால் கூட நம்ம கண்ணை மூடிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதுப்புற ஃப்ரீயாக பேசவே முடியாது. கிட்டத்தட்ட ஒருத்தன் சாப்பிட்டது சேராது வாந்தி எடுத்த கணக்கு மாதிரி கட கட கடன்னு தொப்புன்னு போட்டுட்டு பிக்கலை உட்காந்துடுறது. இப்படி தான் என்னுடைய முதல் கட்டமான பேச்சுகள் இருந்தது. அப்புறமேட்டு தான் மறுபடியும் அவர்கிட்டே தான் போனேன், ஐயா இப்படி இருக்குதுங்கன்னே. அவர் என்ன சொல்லியிருப்பார், சும்மா ஜாலியாக கேட்குறேன், என்ன சொல்லியிருப்பார்? இப்போ மொதல் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, இதுக்கு என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்களேன். சும்மா ஒரு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். என்ன சொல்லியிருப்பார் அவர்? இதுதான் 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 சம்பவம், இதுதான் நிகழ்வு, இதுக்கு என்ன சொல்லியிருப்பார்? சரி, இதில் எது தானாக வருது? கை வேக்கிறது, இங்கே சொட்டிங்க வர்றது, படப்படப்பாக இருக்கிறது, எமோஷனாக இருக்கிறதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் நாம் கொண்டு வரோமா தானாக வருதா? அது எப்படி வேணாலும், அதுக்கு நாம் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேலை எங்கே இருக்குது? என்ன கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்கிறதோடு நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. புரிஞ்சுதா? ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து பேச ஆரம்பித்தா முல்ல முல்ல கண்ணை மூணு நம்ம அப்படியே லைட்டாக கண்ணை திறக்க ஆரம்பித்தோம், ஓகேவா? அப்புறமேட்டு தான் ஓ யாருமே நம்மளை பேச்சை கேட்கவே இல்லைங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நாம் ஒரு நாள் கேட்டாங்கன்னு நினச்சோம், அவங்க எங்கேயோ அதையோ பார்த்துருக்காங்க, அப்புறம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு யாரா நம்மள இதில் பார்க்கல, எங்கேயோ பார்த்துட்ருக்கானே, தம்பி இங்கே கவனி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நாம் தகுதி ஆகிட்டோம். கண்ணில் பார்த்து இங்கே கவனிக்கிறாங்களா, கொட்டாய் விட்றாங்களா, எங்கடா உடமாட்டான் போல அப்படின்னு நினைக்கிறாங்களாட்ருக்குதுங்கிற அளவுக்கு இப்போ பார்க்குற அளவுக்கு நாம் என்ன ஆகிட்டோம், லைட்டை என்ன அடிச்சிட்டோம், இங்கே அடிக்காமல் ஓகேவா? வெளியில் அடித்தா தூங்குறீங்களா முழிச்சிட்டீங்களா எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், ஓகேவா? அதனால தான் சரி இதெல்லாம் ஒரு கோர்வையாக சொல்லி முடிச்சிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால தான் ஒரு கால் மணி நேரம் கூடுதலாக எடுத்துட்டேன். இல்லைனா பத்தேகளுக்கு குறைக்கிறதா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பத்தரை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இனிமேல் போய் தூங்க தானே போக போகிறோம். இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் தானே, ஏன்னா நாளைக்குள்ளே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இன்றைக்கி தான் வெளில ஆஃபீஸ் வேலை இருந்துச்சு, நாளைக்கெல்லாம் இங்கே தான் இருக்க போகிறோம். ஜீவமணி நானும் எல்லாம் இங்கே ஆனந்த் இங்கே தான் இருப்போம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக சிலருக்கு யாராவது கவுன்சிலிங் தேவைப்பட்டால் கூட எங்களை தனியாக, அதாவது சிலருக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து ஃப்ராங்காக பப்ளிக்கில் பேச முடியாமல் இருக்கும், அப்படி இருக்கிறவங்க கூட தனிப்பட்ட முறையில் என்னையும் ஆனந்தோ ஜீவமணியோ கன்சல்ட் பண்ணி பேசிக்கிங்க, தனிப்பட்ட முறையில் நாம் அதை பேசிக்கலாம், சரியா? மீதி பொதுவாக இருக்கிற கேள்வி பதில்களை நீங்கள் ஓப்பனாக இங்கே பேசுங்க. இங்கேயும் கேட்கலனா நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாது. அதனால் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாயிடுங்க. நாளைக்கே கேட்டு திறந்துடலாமா இல்லை இப்போயே திறந்துடலாமா? இப்போ கூட திறந்துடலாம், சரி. ஆனால் விடமாட்டோம், எதாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பிட்டு தான் அனுப்பிச்சுடுவோம், சரியா? ரைட். அதனால் ஐயா எத்தனை மணிக்கு வாக்கிங் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு 6:30, 7:00? சரி, அதனால் எல்லோரும் போய் இன்றைக்கி சொன்னதை இதோட முடிக்காமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனையோ சம்பவங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், பொருத்தி பாருங்கள். இந்த கார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, பாம்பேலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுச்சு, வயசு வந்து 64 அந்த அம்மாவுக்கு. 52 53 வயசுலேயோ காரில் போகும்போது ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு சின்ன, அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணல, காரையே எடுக்கலை, டோட்டலாக நிறுத்திட்டாங்க. அவங்க வந்து இனோவா கார் வச்சுருக்காங்க, ஆக்சுவலாக அது வந்து பெரிய கார். ஆக்சுவலாக இந்த ஸ்பீச் யூடியூப்பில் கேட்டுட்டு, நான் பேசுனதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, அந்த அம்மா இதை கேட்டுட்டு கேட்ட உடனே என்ன பண்ணியிருக்குது, மொதல் வேலையாக போய் செட்டை திறந்து அந்த அம்மா மட்டும் சிங்கிளாக இனோவா கார் எடுத்துக்கிட்டு பாம்பேவில் மெயின் டிராஃபிக்கான ஏரியாவில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் எல்லாம் சுற்றிட்டு கொண்டு வந்து காரை ரிவேர்ஸ்லேயே பின்னாடியே ஏற்றி செட்டில் நிறுத்திட்டு கார்லேருந்து இறங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. சரவணா அப்படின்னுச்சு, சொல்லுங்கம்மா அப்படின்னேன். நானே கார் எடுத்துகிட்டு நானே போயிட்டு வந்து
நானே உள்ளே நிறுத்திட்டேன், செட்டில் ரிவர்ஸில் நிறுத்திட்டேன் அப்படின்னுச்சு. ரொம்ப சந்தோஷம். இனியும் நல்லா கார் எடுத்து ஜாலியாக ஓட்டுங்க. வயசு எத்தனைங்க? 64. ஏகப்பட்ட சகோதர சகோதரிகள், நண்பர்கள், நிறைய பேர் இந்த மாதிரி இந்த இதிலிருந்து ரிலீவ் ஆகி நல்லபடியாக என்ன பண்ணுறாங்க? ஸ்கூட்டி பேப்பெலாம் தடுமாறி ஓட்டினேன், இப்போ நல்லா ஓட்டுறேன், டென்ஷன் இல்லாமல் ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுடைய முழு கவனத்தையும் எங்கே வைக்கணுங்க? கண்ணாடிக்குள்ளே நமக்கு வேலை இல்லை, மனசுக்குள்ளே நமக்கு வேலை இல்லவே இல்லை. எந்த எண்ணம் உணர்வுகளையும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதெல்லாம் பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. பிரதிபலிப்பை என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு வெளியில் வேலை இருந்தால் செய்யலாம், வேலை இல்லைன்னா சும்மா விட்டு அது என்ன ஆகிடும், தானாக வந்தது தானாகவே போய்டும். நமக்கு எந்த வேலையும் கிடையாது, அவ்வளோதான். சரி பண்ண தேவையில்லை, சும்மா விட்டா சரியாயிடும். லைட் வந்துடுச்சு, சரி முடிச்சுருவோமா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நல்லா நிம்மதியாக தூங்குங்க, இதை கொஞ்சம் எல்லாம் யோசனை பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே, சரியா?